புரட்சி பாவலர் தமிழொழி பிறந்தநாளையொட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இணை வழி கருத்தமர்வு நடைபெற்றது. இதில் தலைமை உரையாற்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் திருமாவளவன், புரட்சி பாவலர் தமிழொழி மகத்தான இடதுசாரி பார்வையாளர் என்றும், புரட்சி பாவலர் தமிழொழியின் அரசியல் பார்வையை இளைய தலைமுறையினரிடம் எடுத்து செல்வது நமது கடமை என்றும் தெரிவித்தார். பாரதிதாசன் பரம்பரை என்று போற்றக்கூடிய அளவுக்கு புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்களை தமிழ் சமூகம், பாவலர்கள் உலகம் போற்றிக் கொண்டிருப்பதை நாம் அறிவோம். பாரதிதாசன் அவர்கள் தன்னுடைய ஆசானாக பாரதியை, மகாகவி பாரதியை ஏற்றுக்கொண்டார் என்பதையும் நாம் அறிவோம். அந்த இருவரும் கவிஞர்களை தமது கவிதை பயணத்தில், கல்வி கவிதை களத்தில் வழிகாட்டிகளாக ஏற்றுக்கொண்டவர் என்று நாம் தமிழொழியை சொல்ல முடியும். குறிப்பாக புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்களோடு நெருக்கமாகவும் கொள்கை அளவிலே இணக்கமாகவும் இருந்து அவருடைய மாணாக்கர்களில் ஒருவராக தன்னை வளர்த்துக் கொண்டவர், புதுவையில் பிறந்தவர், ஒடுக்கப்பட்ட பூர்வீக குடியில் பிறந்தவர், அந்த மகாகவிகளை போற்றுவதைப் போல தமிழ் சமூகம் இவரை போற்றவில்லை என்பது நமக்குள்ள குறை. ஒவ்வொரு சாதிக்குள்ளும் இரண்டு உள்ளவன் இல்லாதவன் இருப்பவன் என்கிற இரண்டு வர்க்கங்கள் உருவாகின்றன. ஆகவே நான்கு வருணங்களுக்குள்ளேயும் இருப்பவன் இல்லாதவன், இந்த நான்கு வருணங்களை தாண்டி இருக்கக்கூடிய தலித்துகள் பழங்குடியினர் மத்தியிலும் இருப்பவன் இல்லாதவன். ஆகவே தமிழகத்தை பொறுத்தவரையில் இரண்டு வர்க்கங்களாக இருக்கின்றன என்பதை விட ஐந்து வர்ணங்களில் இரண்டு இரண்டு வர்க்கங்கள் என்கிற அடிப்படையில் ஐந்து வர்ணங்களில் இருந்தும் கணக்கிட்டு பார்க்க வேண்டியிருக்கிறது. ஐந்து ரெண்டு பத்து என்றே நாம் சொல்லலாம். ஐந்து வர்ணங்கள் இல்லை, நான்குதான் வர்ணம் வர்ணாசிரம தர்மப்படி. ஆனால் ஒரு கணக்குக்கு தலித்துகளையும் பழங்குடிகளையும் இன்னொரு வர்ணமாக எடுத்துக்கொண்டால் இங்கேயும் இருப்பவன் இல்லாதவன், முதலீடு செய்ய முடியாதவன், உழைக்கக்கூடியவன் என்கிற வேறுபாடு நூறு விழுக்காடு இல்லை என்று மறுக்க முடியாது. அந்த வேறுபாடு இருக்கிறது. ஆனால் ஒப்பீட்டளவிலே நான்கு வருணங்களோடு ஒப்பிடுகிற போது இது நெக்லிஜிபிள். எனவே தலித்துகள் பழங்குடிகள் அத்தனை பேரும் நூறு விழுக்காடு, ஒரே வர்க்கம், பாட்டாளி வர்க்கம், உழைக்கிற வர்க்கம் என்று கணக்கில் எடுத்துக் கொள்ளலாம். பிற சமூகங்களில் வளர்ந்த, முதலீடு செய்யக்கூடிய அளவுக்கான பொருளாதாரத்தில் வளர்ந்த ஒரு வர்க்கமும் இருக்கிற சூத்திரர்களில் ஒரு 10% வளர்ந்த நிலையில் இருக்கிறார்கள் என்றால், வைசியர்களில் 70% வளர்ந்த நிலையில் இருப்பார்கள், சத்திரியர்களில் 80% வளர்ந்த நிலையில் இருப்பார்கள் என்று சொல்லலாம். பிராமணர்களில் அதே போல 90% பொருளாதாரத்தில் மேம்பட்டவர்கள் இருக்கலாம். ஆகவே ஒவ்வொரு வருணத்துக்குள்ளும் இந்த சதவிகிதம் என்பது மாறுபடும். எனவே இங்கு சாதி என்பது பொருளாதார காரணியாகவும் இருக்கிறது, சாதியே அதற்கு ஒரு அடிப்படையாக இருக்கிறது, சுரண்டலுக்கு காரணமாக இருக்கிறது என்பதை நாம் மறுத்துவிட முடியாது. எனவே தமிழ் மண்ணை பொறுத்தவரையில், இந்திய மண்ணை பொறுத்தவரையில் சனாதனமும் சனாதன முரண்பாடுகளும் வர்க்க முரண்பாடுகளும் கலந்த ஒரு கலவை, அல்லது வர்ணாசிரம முரண்பாடுகளும் வர்க்க முரண்பாடுகளும் கலந்த ஒரு கலவை இந்த சமூகத்தில் நாம் இந்த இரண்டும் அழித்தொழிக்கப்பட வேண்டும் என்கிற பார்வையை கொண்டிருந்தால் நாம் இடதுசாரி பார்வையாளர்கள் தான். அந்த வரிசையில் புரட்சி பாவலர் தமிழொழி அவர்கள் சனாதனம் வேறறுக்கப்பட வேண்டும், வர்க்க முரண்கள் களையப்பட வேண்டும் என்று பாவலர்
பாரதிதாசன் அவர்களைப் போலவே ஒரு இடதுசாரி பார்வை கொண்டவர், அதிலே தீவிரம் காட்டியவர், அதிதீவிரம் காட்டியவர் என்பதை நாம் அவருடைய படைப்புகளில் இருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. இன்றைக்கு நாம் இந்த ஆளுமைகளை எல்லாம் நம்முடைய அரசியல் பயணத்திற்கு, நம்முடைய சமூக நீதிக்கான களத்திற்கு மிக பெரும் துணைகளாக, உற்ற துணைகளாக விளங்குகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரட்சி பாவலர் தமிழொலி அவர்கள் நாம் முன்னெடுக்கக்கூடிய இந்த சனாதன வேரறுப்பு அரசியலுக்கு அவருடைய சிந்தனைகள் உரமாக அமையும். அதை வெகு மக்களிடத்திலே நாம் கொண்டு போய் சேர்க்க அவர்கள் போராளிகளாக பரிணாமம் பெறுவார்கள் என்கிற நம்பிக்கை உள்ளது.